சித்திதாத்ரி தேவி துர்க்கையின் ஒன்பதாவது அம்சமாகவும் மற்றும் இறுதி வடிவமாகவும் கருதப்படுகிறார். அவருக்கு நவராத்திரியின் போது விதைகள் நெர்மணிகள் வழங்கப்படுகின்றன. நீண்ட காலத்திற்கு முன்பு பூமியானது கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட போது தேவி சித்திதாத்ரி பூமிக்கு வந்தார். பூமியில் இருந்த மக்களின் நிலையை பார்த்து தேவி ஆசீர்வதித்தார். தேவி அந்த நிலத்தின் மீது நடந்த போது அந்த நிலத்தில் எல்லாம் பயிர்கள் அற்புதமாக விளைந்து மக்களின் பசி மற்றும் பட்டினியானது முடிவுக்கு வந்தது. இதற்கு நன்றி கடனாக மக்கள் அந்த பயிர்களில் இருக்கும் விதைகளை நெல் மணிகளை அம்மனுக்கு காணிக்கையாக வழங்கினார்கள். அப்போதிலிருந்து நவராத்திரியின் போது சித்திதாத்ரி அம்மனின் அருளை பெறுவதற்கு அவருக்கு விதைகள் நெல்மணிகள் காணிக்கையாக வழங்கப்படுகின்றன.